உங்க வீட்டில் காமர்ஸ் பிளஸ் டூ அல்லது டிகிரி படிக்கிற மாணவர்கள் இருந்தோம் இவங்களுக்கு சிஏ படிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தோம் எந்த கோச்சிங் சென்டரை சேரதுன்னு தெரியாம ரொம்ப பேர் குழம்பி இருப்பாங்க இது போன்ற மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் சம்பத் அகாடமி ஆன்லைன் சிஏ ஃபர்ஸ்ட் லெவல் ஃபவுண்டேஷன் அண்ட் செகண்ட் லெவல் இன்டர்மீடியட் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க வர இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சோ ஜாயின் பண்ணி பயனடைங்க இந்த கோர்ஸ்க்கான வெப்சைட் லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வணக்கம் ஃபன் ஃபேக்ஸ் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த ஷோவில் முழுக்க முழுக்க சித்ராவோட மரணம் வழக்கிற கிழங்க இதோட அப்டேட்டை பற்றி தான் பேச போகிறோம் ஆனால் இப்போ வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தரோட பேர் பயங்கரமாக அடிபட்டுக்கிட்டு இருக்கு அதுவும் அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி சொல்லணும்னா டிவி ஆங்கரிங்கில் நல்லா பண்ணுற ஒரு பர்சன் அதுவும் பிரபலமான ஒரு சேனலில் இந்த வருஷத்தோட மிகச்சிறந்த படங்களுக்கான பட்டியல் எடுத்திங்கன்னா அதில் முதல் இடத்த ஒரு படம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன படம்னு சொல்லிவிட்டு அந்த படத்தில் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருந்தவரும் அதே டிவி வாங்கிக்கிட்டு சித்ராவை பிளாக்மெயில் பண்ணாரு அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு இது சம்மந்தமாக அந்த குறிப்பிட்ட நடிகர் என்ன சொல்லியிருக்காரு இப்போது சித்ராவோட நட்பு வட்டாரங்கள் இருக்கல அவங்க நாம் எதிர்பார்க்காத பல விஷயங்களை பல தகவல்களை இப்போ வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அன்பில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல குறிப்பிட்டு சொல்லுன்னா அசீம் இருக்கார்லங்க நடிகர் அசீம் அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காருங்க அதிர்ச்சிக்குரிய தகவல்களையும் சொல்லியிருக்காரு இப்படி எல்லாத்தையும் சேர்த்து தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பிரபல தமிழ் சீரியல் நடிகர் அசீம் இவர் நடிகர் மட்டும் கிடையாது சித்ராவோட நண்பர்கள் வட்டாரம் இருக்கல அதுலேயும் ஒருத்தருங்க அவர் இவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சித்ராவோட மரணம் இருக்கல இதை சார்ந்து நிறைய தகவல்களை வெளியிட்டிருந்தார் அதில் குறிப்பிடத்தக்க சில தகவல்களை பற்றி மட்டும் இப்போ வைக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா சித்ரா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே அதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்ற ஷோ இருக்குல்லங்க அதில் சித்ரா பார்ட்டிசிபேட் பண்ணி இருந்தாங்க அதுலேயும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அந்த ஷூட்டிங் தளம் இருக்கு பார்த்தீங்கன்னா அங்க சித்ரா ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னு சொல்றாரு ஆனா திடீர்னு வந்து தூக்க மாட்டிக்கிட்டாங்கன்னு சில மணி நேரங்களுக்கு பிறகு செய்தி வருது அப்படின்னா இதை சும்மாலாம் ஏத்துக்க முடியாது கண்டிப்பா தற்கொலைன்ற விஷயம் அங்க நடந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மின்னு சொல்றாருங்க சித்ரா தங்கி இருந்த ஹோட்டலோட அறையில ஃபேன் கிடையாதுன்னு பலதரப்பட தகவல் இப்போ வெளியாகிட்டு இருக்கு ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தா அவங்க எப்படி தற்கொலை பண்ணியிருப்பாங்கன்னு அசீம் அவர்கள் கேள்வியை முன்வைக்கிறாருங்க சித்ராவோட முகத்தில் இந்த காயங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா அவங்களோட நகைக்கீரல்கள்னு சொல்லப்படுச்சு சித்ராவே அவங்களால கீறிக்கிட்டு தான் சொல்லப்பட்டுருந்துச்சு ஓகே அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட அவங்களோட நெஞ்சில் காயம் இருந்துச்சு இந்த காயம் சித்ராவுக்கு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு அசீம் அவர்கள் கேள்வியை முன்வைக்கிறாரு சித்ராவோட நெஞ்சில் யாரோ பலமாக இருக்கக்கூடும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது போல் ஆழமான காயங்கள் ஏற்படும் ஸோ இது சம்பவங்கள் நடந்திருக்க சாத்தியக்கூறுகள் இருக்க அந்த நேரத்தில் எதுக்காக தற்கொலைன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலைன்ற விஷயத்தையும் அசிம் அவர்கள் பதிவு பண்ணுறாருங்க சித்ராவோட மரணத்தில் ஹேம்நாத்தோட நண்பர்களும் சம்மந்தப்பட்டிருக்கலாம்னு ஒரு புதிய தகவலை அன்பில் பண்ணியிருக்காரு ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆதங்கத்தின் வெளிப்பாடாக சொல்கிறாங்களா இல்லை அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மையாக இருந்தோம் எந்த நேரத்தில் முழுசாக சொல்லாமல் பொடி வச்சு பேசுகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்களோ இப்போ வரைக்கும் புலப்படலைங்க ஆனால் ஒரே விஷயம் ஒரு உயிர் போயிருக்கு அதுக்கான காரணத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அசீம் சொல்லியிருக்கேன் இந்த தகவல்கள் இருக்குது பார்த்திங்களா கண்டிப்பாக இவங்கள தாக்கி இருப்பாங்க அதனால் சித்ரா இறந்துருக்கலாம்னு சொல்லிவிட்டு இது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் இந்த முன்னாள் அதிகாரிகள் இருப்பாங்களா இந்த லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்லேயே சொல்கிறேன் இவங்க கிட்ட ஒரு சிலர் தொடர்பு கொண்டு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த முன்னாள் அதிகாரிகள் குறிப்பிட்டு சொல்லனா முன்னாள் சிபிஐ ஆஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் தடைவியல் துறையை சேர்ந்தவங்களாக இருப்பாங்களா அவங்களாக இருக்கட்டும் இவங்க பல பேர் சொல்கிற விஷயம் பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து வாயை பொத்தி அழுத்தி அவங்களோட மூச்சை நிறுத்துவாங்களா அந்த நேரத்தில் இது போல காயங்கள் ஏற்பட்டுருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த தாடை பகுதிகளில் இருக்குது பார்த்தீங்களா இதை பேஸ் பண்ண காயங்களை சொல்கிறாங்க இதுக்கான சாத்தியக்கூறுகள் சித்திராவோட வழக்கில் பார்க்க முடியுதுன்னு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறது எல்லாமே ஜஸ்ட் யூகங்கள் மட்டும்தான் இது எல்லாமே அதிகாரப்பூர்வமான தகவல்கள் கிடையாது ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லிட்டாங்க தற்கொலை தான் சொல்லிவிட்டு ஆனால் ஒரு சிலர் இது போல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா பின்னாடி இருந்து ஒருத்தரை வந்து முகத்தில் கையை வச்சு அழுத்தி அந்த நேரத்தில் காயம் ஏற்பட்டு மூச்சு விட முடியாது அவங்க இறந்துருக்கலான்னு சொல்லிவிட்டு இதுவும் யோசிக்க வைக்கிற மாதிரி தாங்க இருக்குது கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ தகவலுக்கு எந்த அளவு இம்பார்ட்டன் நம்ம கொடுக்குறோமோ அதே அளவு இம்பார்ட்டன்ட் இது போல் சந்தேகங்களுக்கும் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் வெட்ட வெளிச்சமாக டிரான்ஸ்பெரன்ஸியாக வெளியே தெரியல இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னு புரியாமல் எல்லாமே மூச்சுக்கிட்டு இருக்கோல்ல இதே நேரத்தில் ரக்ஷன் இருக்கார்லங்க அதான் அந்த குறிப்பிட்ட டிவி சேனல் பார்த்தீங்கன்னா இவரோட ஷோ தான் பிரதானமான ஷோவாகவே இருக்கும் அதுவும் இந்த இண்டஸ்ட்ரியை வரைக்கும் நல்ல பேர் இவருக்கு இருக்குது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு இவரோட படம் ஒன்று சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருந்து கண்ணும் கண்ணும் எடுத்தால் பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க அந்த படத்தில் முக்கியமான ரோல்லையும் ரக்ஷன் அவர்கள் நடிச்சிருந்தார் ஸோ இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே ஹீரோவாகிற வாய்ப்பு இவருக்கு அதிகமாக இருக்கிறதாவும் இந்த இண்டஸ்ட்ரியில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட நபர் மேலே இப்போ மிகப்பெரிய களங்கம் இதை களங்கம்னு சொல்கிறதா குற்றச்சாட்டுன்னு சொல்கிறா சுத்தமாக புரியலைங்க இந்த களங்கத்தை சுமத்துறது வெளியிலேருந்து வந்த நபர்கள் யாரும் கிடையாதுங்க இவங்க சார்ந்த அதாவது சித்ராவும் ரட்சணை சார்ந்த இண்டஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா இவங்க கூட நெருக்கமாக இருந்த பலருமே இது போல பேச ஆரம்பிச்சிருக்காங்களாம் அதாவது சித்ராவோட மரணத்திற்கு ரட்சண ஒரு காரணமா இருந்திருக்கலாமோ அப்படின்ற கண்ணோட்டத்துலங்க அவங்களோட குற்றச்சாட்டு என்ன தரமா மாதிரி இருக்கு சித்ரா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கூடிய சகஜமா பழகுறவங்க இந்த ஏற்றத்தா கிடையாதுங்க ஒன்ஸ் நீங்க அவங்களோட ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகுறிங்கன்னா எல்லாரையும் பார்க்குற மாதிரிதான் அவங்களே பார்ப்பாங்களாம் அதில் நல்ல கேரக்டர் நல்ல டேலண்ட்டாக இருந்தவங்க ரக்ஷனை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதேதான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் முடிச்சு போட்டு பேசுறாங்க இல்ல இவங்க ரெண்டு பேருமே பழகி இருக்கிறதா இப்ப இந்த தரப்புகள் சொல்லிக்கிட்டு இருக்கு சித்ரா சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வீடியோவை ரக்ஷன் அவங்க கிட்ட அடிக்கடி காண்பிச்சு மிரட்டினதாவும் இதனால சித்ரா உச்சகட்ட பயத்துல இருந்ததாவும் இந்த தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்குங்க அண்ட் சித்ராவுக்கு திருமணமான பிறகம் கூட ரக்ஷன் இது போல வீடியோக்களை காமிச்சு மிரட்டினதாவும் இந்த தரப்பு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே இது சம்பந்தமா பார்த்த சாட்சியம் என்ன இருக்காங்க கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் யாரும் வெளியே வரல இந்த கேஸ்ல ரக்ஷன் தொடர்பு பட்டிருக்காருன்னு நிரூபிக்கிறதுக்கு இதுவரைக்கும் யாரும் வெளியே வரல ஜஸ்ட் வாய்மொழியாக மட்டும் தான் இருக்கு நான் திரும்பவும் சொல்லிடுறேன் ஜஸ்ட் குற்றச்சாட்டா மட்டுந்தான் ரொம்ப முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவருக்கு இந்த கேஸ்ல தொடர்பு இருக்குன்னு யாருமே இருக்குன்னு நிரூபிக்கிறாங்க அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ குற்றம் சாட்டுறவங்க சாட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனா உண்மைத்தன்மை என்னன்றது சம்மந்தப்பட்டவங்க சொன்னா மட்டும் தான் தெரியும் ரக்ஷனோட பெயரை எதுக்காக இந்த நேரத்துல கொண்டு வராங்கன்னு தெரியலங்க ஏன்னா முதலே சொன்ன மாதிரி தான் நல்லா வளர்ந்துட்டு வர்ற ஒரு கலைஞர் அவர் மேலே நல்ல அபிமானமும் மக்களுக்கு இருக்குது ஆனால் எந்த நேரத்தில் அவர் பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரியும் இந்த விஷயங்கள் அமைஞ்சிருக்கு ஒரு வேளை இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது யாராக இருந்தாலும் தப்பிக்க விடவே கூடாது இந்த ஒரு கண்ணோட்டத்தில் விசாரணை செய்கிற அதிகாரிகளாகவும் இருக்கட்டும் சுற்றி இருக்க மக்களாக இருக்கட்டும் நம்ம தெளிவாக இருந்துதான் ஆகணும் அண்ட் இது சம்மந்தமாக ரக்ஷன் கிட்ட தான் ரியாக்ஷன் வந்திருக்குங்க அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இது போல் என்னை பற்றி தப்பா சொல்கிற தகவல்கள் எனக்கு வந்துச்சு ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய்யானதுன்ற விஷயத்தையும் ரக்ஷன் பதிவு பண்ணியிருக்காருங்க இந்த குறிப்பிட்ட வீடியோவில் என்ன இருக்குன்னு கூட இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாதுங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறத தவிர்த்து சொல்கிறேன் ஆனால் பல பேரும் பல கதைகளை கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க தனிமையில் இருந்தாங்க அந்த காட்சிகள் தான் அதில் வீடியோ பதிவாக இருக்குது அது இதுன்னு போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது போல ஒரு விஷயம் சொன்னால் இவங்க அந்த தப்பை செய்யாதவங்களாம் இருந்திருந்தால் அவங்க இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களை வச்சு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயத்தில் ஒரு சம்மந்தப்படாதவராக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வழி இப்போ அவருக்கு ஏற்பட்டிருக்கோங்க சித்ரா விவகாரத்தில் ரக்ஷன் உள்ள வருவார்னு யாருமே எதிர்பார்க்கல ஆனால் அவர் பேரும் உள்ளே எடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி குமரனை வச்சு பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் குமரனுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு பொதுமக்களும் நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க இப்போ குமரனுக்கு அடுத்தபடியாக ரக்ஷன் பேரை எழுத்து விட்டுருக்காங்க இன்னும் எத்தனை பேர் இந்த வழக்கு கூட சேர்க்க போகிறாங்கன்னு புரியலைங்க ஓகே ஆர்டிஓ விசாரணை பல பேரும் சித்ரா வழக்கில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விசாரணை குறிப்பிட்ட நபர்கிட்ட முன்னெடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருக்கு அவர் வேறு யாரும் இல்லை சித்ராவோட கணவர் ஹேம்நாத் இருக்கார்லங்க அவர்கிட்ட தான் ஆர்டிஓ விசாரணை மேற்கொண்டுறாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிடையாதுங்க ஒன்பது மணி நேரம் தொடர்ந்து விசாரணை முன்னெடுக்கப்படுச்சு அவர்கிட்ட அறுபது பக்கங்களுக்கு ஹேம்நாத் கிட்ட இருந்து வாக்குமூலத்தை பெற்றதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அப்ப அந்த அளவு ஒன்பது மணி நேரம் யோசிச்சு பாருங்க எந்த அளவு தகவல்களை வெளியிட்டு இருப்பாருன்னு மகனை சந்திக்கிறதுக்காக ஆறு மணி நேரம் வரைக்கும் ஹேம்நாத்தோட தந்தை ரவிச்சந்திரன் இருக்கார்லங்க அவர் காத்துக்கிட்டு இருந்தார் ஆனா கடைசி வரைக்கும் மகனை சந்திக்கிற வாய்ப்பு இவருக்கு கிடைக்கவே இல்லைங்க ஆறு மணி நேரம் காத்திருப்புக்கு பிறகும் கூட திருப்பி அனுப்பப்பட்டார் சித்ரா கிட்ட பணம் கேட்டு நான் தொந்தரவு செய்யலைன்ற விஷயத்த ஹேம்நாத் இந்த விசாரணை அதிகாரி இருக்காங்களே அவங்க கிட்ட தெரியப்படுத்திருக்கிறதாவும் இன்னொரு தகவல் வெளியாகி இருக்கு ஏன்னா ஹேம்நாத் மேல பலரும் பொதுவாக சுமத்தன குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா கிட்ட எவ்வளோ பணம் கறக்க முடியுமோ கறந்துகிட்டே இருந்தாரு பிஸ்னஸ் சொல்லி உள்ளே வந்தவர் அவங்கள ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயத்துல நிர்மூலமாக்கிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இது சம்பந்தமாக பல கேள்விகள் கேட்டு அதோட முடிவில் தான் ஹேம்நாத் அவர்கள் இந்த பதிலை கொடுத்துருக்காரு நான் பணம் கேட்கலன்னு சொல்லிட்டேன் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அவங்க கூட நெருக்கமாக இருந்த இன்னொருத்தரை இப்போ எல்லாருமே குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஹேம்நாத்த தான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவரை மட்டும் நம்ம குற்றம் சாட்டுறது சரியான்னு தெரியலைங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் பேராக வெளியே அடிபட்டுக்கிட்டு இருக்கு இது வெளியே வர வர இன்னும் எத்தனை விஐபிகள் பேர் வெளியே வரும்னு தெரியல ஹேம்நாத்தோட குடும்பம் இருக்குல்ல அதை பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துலாம் ஏன்னா இந்த குடும்பம் மேலேயும் சமீபத்தில் பல பேர் களங்கத்தை சுமத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் தப்பே பண்ணியிருந்தா கூட ஹேம்நாத்த சொல்கிறேன் அந்த குடும்பத்தின் மேலே கலங்கத்தை சுமத்துறது சரி வராதுங்க சித்ராட குடும்பத்துக்கு பெருசாக பரிட்சயம் இல்லாத ஒரு குடும்பம் தான் ஹேம்நாத் குடும்பம் இது உண்மை தான் இது அவங்க அம்மாவே அடிக்கடி சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு பெருசாக தெரியாத ஃபேமிலி எடுத்து அதுக்கப்புறம் தான் பழக்கமானாங்கன்னு சொல்லிட்டு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் ஹேம்நாத்துங்க ஆனால் கண்டிப்பாக அவரை பார்த்தா உங்களுக்கு இப்படி தெரியாது அது எதுக்கான போக போக சொல்கிறேன் இவரோட அப்பா ரவிச்சந்திரன் இருக்கார்லங்க ஹேம்நாத்தோட அப்பா இவர் ஒரு கார் டிரைவராக தான் அவரோட வாழ்க்கையை தொடங்கியிருக்காராம் சிங்கப்பூரில் வேலை கிடச்சி அங்கே போயிட்டு அயராது பாடுபட்டு எவ்வளோ உழைக்க முடியுமோ உழைச்சி தான் இங்க இந்தியால இருந்து அவங்களோட குடும்பத்தை மேல கொண்டு வந்திருக்காங்க அப்போ ஒரு பக்கம் வெளிநாட்டில் பாத்தீங்களா சம்பாரிச்சிருக்காரு பார்த்தீங்களா சேம் டைம் ஹேம்நாத் விஐபி வாழ்ந்துருக்காங்க நல்லா பந்தாவா அல்டாப்பா சுத்தி தெரிஞ்சிருக்காராம் இதே நேரத்தில் ஹேம்நாத்துக்கு சில விஐபிகள் கிடைக்கிறாங்க சில அரசியல்வாதிகளோட மகன்களும் இவருக்கு நண்பர்களும் அறிமுகமாகறாங்களாம் ஸோ இவரோட நட்பு வட்டாரம் அப்படின்றது மேல மேல போயிட்டு ஒரு கிட்ட விஐபியை தாண்டி வரைக்கும் போயிருக்கான் எதுக்காக இதை பத்தி உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அசீம் சொல்லியிருந்தார்ல இந்த நண்பர்களுக்கும் அதில் சம்மந்தம் இருக்கலாம் ஹேம்நாத் நண்பர்களுக்குன்னு சொல்லிட்டு ஸோ இவரோட பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணி பார்த்தாலும் நமக்கு கடைசியாக கிடைக்கிறது சில விஐபி ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதே இதையும் கனெக்ட் பண்ணால் ஒரு சின்ன கிளாரிட்டிக்கு நம்மளால் வர முடியுது ஓகே விஜயகுமார் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் இருக்கார்லங்க அவரோட வழக்கறிஞர் இவர் இந்த கேஸை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா சார்ந்திருந்த சினிமா துறையினர் எல்லாரையுமே விசாரிக்கணும்னு சொல்கிறாருங்க இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேம்நாத்தோட குடும்பத்தை மட்டும் விசாரிக்கிறதா ஒரு கண்ணோட்டம் ஏற்பட்டிருக்கல இதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாரு ஏன்னா விசாரணை கோணம் விரிவடைஞ்சால் மட்டும்தான் உண்மைகள் வெளிவரும் ஆனால் ஒரு பக்கம் மட்டுமே இந்த ஆங்கிள் திரும்பி விசாரணை முன்னெடுக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்ற விஷயத்தை தான் அவர் மறைமுகமாக இப்படி சொல்லியிருக்காருங்க சித்ராவுக்கு இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் மாதிரி வேறு சில ப்ராப்ளங்கள் இருந்திருக்கலாம் இதுவே அவர் தற்கொலை முடிவு எடுக்கிறதுக்கு மேபி காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த கண்ணோட்டத்தில் பெருசாக விசாரிக்கலாம்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி ஆனால் ஹேம்நாத்தை மட்டும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறது எப்படிங்க சரியாக இருக்கும் இந்த மன ஆதங்கங்களையும் விஜயகுமார் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காருங்க அது மட்டும் இல்ல விஜயகுமாரா இருக்கட்டும் ரவிச்சந்திரன் அவர்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் பொதுவாக சொல்ற ஒரு விஷயம் சித்திராவோட செல்ஃபோன் இருக்குல்ல அதை முழுமையாக ஆய்வு பண்ணணும் சொல்றாங்க அதை முழுசா செக் பண்ணா மட்டும்தான் முழு கேள்விகளுக்கு விடை கிடைக்கின்ற விஷயத்தையும் அவங்க திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறாங்க இதெல்லாம் இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கூடுதலாக தெரிஞ்சிருக்கலாம் நேரம் வர வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் நிறைய உண்மைகளை போட்டு உடைக்க ரெடியா இருக்காங்க தெரியல ஸோ எதுக்காக இந்த வார்த்தையில் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் பிடிபடலை வழக்கறிஞர் விஜயகுமார் சொன்னார்லங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி அதில் ஒரு சின்ன பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணால் ஒரு சின்ன க்ளூ உனக்கு கிடைக்குதுங்க இவங்களுக்கு வேறு எதனா நிதி சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கலாம்னு சொல்லிவிட்டு எஸ் சித்ராட நட்பு வட்டாரங்கள் இருக்கல அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது சம்மந்தமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் இருக்கலங்க அங்கே மூணு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு நிலம் வாங்கிறதுக்கான முடிவை ரெண்டு பேருமே எடுத்திருக்காங்க ஹேம்நாத சித்ராவும் இவங்க ரெண்டு பேருக்கு இந்த விஷயத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுதுங்க அவங்க மூலமாக அது மட்டும் இல்லை வங்கியிலேருந்து கடன் எடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த விஷயத்தில் கூட இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சின்ன மனக்கசப்பு ஏற்பட சொல்லப்படுக்ருக்கு ஸோ லாயர் சொல்கிற விஷயமும் இதுவும் கனெக்ட் பண்ணி பார்த்தா மக்களுக்கு இன்னொரு பர்செப்ஷன் கிடைக்கும் ரெண்டு முக்கியமான பெர்செப்ஷன்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம் ஒரு பக்கம் கேமத்தோட நண்பர்களுக்கு இந்த விஷயத்தில் சம்மந்தம் இருக்கா இல்லையா இது அஜிம் சொன்ன விஷயத்தில் கனெக்ட் பண்ணோம் ரெண்டாவத வழக்கறிஞர் விஜயகுமார் சொன்ன விஷயத்தையும் சின்ன பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த அசட் சம்மந்தமாக பார்த்தோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு பர்சப்ஷன் கிடைச்சிது இப்போ மூணாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேம்நாத்தோட அப்பா ரவிச்சந்திரன் இருக்கார்லங்க அவர் மகனுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படி ஜாமீன் கிடைச்சதுக்கு பிறகு நிறைய தகவல்களை நிறைய உண்மை தகவல்களை அவர் வெளியிட போகிறதா ஒரு அரசல் புருஷலாம் பேச்சு போய்கிட்ருக்கேங்க வேறு யாரை என்ன சொல்லலை ரவிச்சந்திரன் இருக்கார்ல அவரை பற்றி தான் ஸோ ஹேம்நாத்துக்கு ஜாமீன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் புதுசாக என்ன புயல் கிளம்ப போகுதுன்னு சித்திராவோட மரண விவகாரத்தில் கரை வேட்டிகளுக்கு தொடர்பு இருக்குமோ அப்படின்ற போசபட்சினியும் நம்ம கண்டிப்பாக ஆராய்ந்து ஆகணும் ஏன்னா விஐபி இந்த சினிமா ப்ராப்ளம் டிவி ப்ராப்ளம்னு வந்துட்டாலே கரை வேட்டிகளோட கவனம் திரும்ப தான் செய்யும் நான் எல்லாரையும் பொத்தாம் போதாக சொல்லலை ஒரு சில சபலிஸ்ட் இருப்பாங்களே அவங்கள சொல்கிறாங்க ஒரு சில வேட்டிகள் இப்போ சமீபமாக என்ன இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கூட இது முன்னாடி ஃபோட்டோஸ் எடுத்துருப்பாங்களே ஒன்றா சேர்ந்து அந்த ஃபோட்டோஸ் அவங்க அவ்வப்போது சோஷியல் மீடியாவில் பதிவேற்ற பண்ணுறதை வழக்கமாக கொண்டுட்டு வந்திருக்காங்க அதில் ஒரு சிலர் இப்போ என்ன பண்ணுறாங்க வேட்டிகள் தான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவசர கதியில் நீக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷன் நேரத்தில் இவங்க பேர் பெருசாக அடிபட்டு அது பெரிய பூதமாக வெடிச்சு கிளம்பிடுச்சு அப்படின்னா பிரச்சனை அந்த கரைவெட்டிகளுக்கு தான் ஸோ இதனால் இவங்களும் இந்த புகைப்பட நீக்கம் அப்படின்ற ஒரு அதிரடி நடவடிக்கையில் இப்போ ஈடுபட்டு இருக்காங்களா மக்கள் இந்த கண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம் இல்லை முதல் விஷயம் இந்த பெண்கள் மேலே சந்தேகப்படுற ஆண்கள் இருக்காங்களே அவங்க மாறுதட்டி ஆண்கள்லாம் சொல்லவே கூடாதுங்க வெட்டி தலை குனிய வேண்டிய விஷயம் இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் பெரும்பாலான ஆண்கள் பெண்கள் மேலே இப்போ வரைக்கும் தான் இருக்காங்க அதுவும் திருமணமான பெண்கள் மேலெலாம் கொடுப்பாங்க அந்தளவு சந்தேகப்படுவாங்க கடைக்கு போகிறதா இருக்கட்டும் குழந்தைங்களை ஸ்கூலில் விட்டு வரதா இருக்கட்டும் அந்த அரை மணி நேரம் டிராவல் குள்ளையே ஆயிரம் சந்தேகங்கள் அவங்களோட மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் சித்திரா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கணவனோட சந்தேகம் பிரதான விஷயமாக பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு அவர் இப்போ சிறையில் இருக்கிறதுக்கு காரணமும் அந்த சந்தேகம் தான் ஸோ தயவு செஞ்சு சந்தேகம்ன்ற ஒரு பேயை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே இறங்க விடவே விடாதீங்க ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு சித்திரான்ற ஒரு உயிர் போயிருக்கு ஆனால் இது கடைசி உயிராக இருக்கணுன்ற ஒரே காரணத்தினால்தான் இந்த விஷயத்த மக்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் இது பல பேருக்கு புரிஞ்சிருக்கும் புரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லி புரியாதீங்க ரெண்டாவது சிந்திக்கண்ட விஷயம் எந்த உறவுக்குள்ளே ரகசியம் இல்லாமல் இருக்கோ அந்த உறவு மட்டும்தான் கடைசி வரைக்கும் நீடிக்கும் அது நட்புறவாக இருக்கட்டும் தாம்பத்திய உறவாக இருக்கட்டும் எந்த உறவாக இருந்தாலும் சரி உங்களோட க்ளோசஸ்ட்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்களே உங்களோட ஸ்பெஷல் ஒன் அவங்கக்கிட்ட ரகசியம் எதுவுமே வச்சுக்காதீங்க பின்னாடி தெரிய வந்துச்சுன்னா அதுவே பெரிய பிரச்சனையாக மாறி உங்களுக்குள்ள மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு அது பிரதான காரணமாக மாறிடும் சித்ரா விஷயத்தையும் இதை நம்ம பார்க்க முடியுது மூணாவது சிந்திக்கண்ட விஷயம் பணத்தால் ஏற்படுற ஆசை இருக்கலை இதை முழுமையாக தவிர்த்துருங்க ஏன்னா சித்ராவர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா கஷ்டப்படுதா மேலே வந்தாங்க அதிலேருந்து மாற்றுக்கருத்தவும் இல்லை ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்க லோன் வாங்கின விஷயம் கிட்டத்தட்ட உண்மைன்றதான் தெரிய வந்துச்சு ஸோ வரத்து உள்ளே கொஞ்சம் அதிகமாகும் போதே நம்மளோட ஆசைகள் இருக்கு இந்த பணம் சார்ந்து எடுகிற ஆசை இருக்குல்ல அது பேராசையாக மாறி அந்த பேராசையை உயிரை எந்த விதமான நம்மளோட மாற்றுக்கருத்தும் கிடையாதுங்க ஸோ அளவு என்னென்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செலவும் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி கடனும் வாங்குங்க அதிகமாக ஆசைப்பட்டு அதிகமாக கடன் வாங்கி பிரச்சனைலாம் சிக்காதிங்க ஆசோல் ஷோவோட முடிவில் ஏன் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா கமல் வசக்கமாக அனுபவி பண்ணுங்க முதல் கேள்வி குமரனை தொடர்ந்து இப்போது ரக்ஷன் வரைக்கும் சிலர் குறி வச்சு குற்றம் சாட்டுறாங்களே இவங்களோட நோக்கம் என்னவா தான் இருக்கும் இல்லை அவங்க குற்றம் சாட்டுறது உண்மையிலே நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா இதை மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டாவது கேள்வி சித்ரா விவகாரத்தில் கரைவேட்டிகளோட தலையீடு இருக்கோன்னு நினைக்கிறீங்களா கரை வெட்டுன்னு வேறு யாரையும் சொல்ல அரசியல்வாதிகள் ஒரு சிலர் சபலிஸ்டுங்க அவங்கள தான் சொல்கிறேன் மூணாவது கேள்வி ஹேம்நாத்துக்கு ஒரு வேளை ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு என்ன நடக்க வாய்ப்பு அதுவும் குறிப்பிட்டு சொல்லனா ஹேம்நாத்தோட அப்பா ரவிச்சந்திர இருக்கார் பார்த்தீங்களா அவர் தரப்பில் இருந்து எந்த விதமான தகவல்கள் வெளியிடப்பட வாய்ப்பு இருக்கு இந்த மூன்று கேள்விகளுக்குமான உங்களோட பதில் என்ன இருப்பதை காத்துட்டு இருக்கேன் அர்த்தஷன் மீட்பலா நன்றி வணக்கம்